சிவகார்த்திகேயன் நடிக்கும் படங்கள் சமீப காலமாக இருந்து நூறு கோடி வரை அசால்ட்டாக வசூல் செய்து வருகிறது இருப்பினும் சிவகார்த்திகேயன் மற்ற நடிகர்களின் படங்களுடன் தன்னுடைய படங்கள் இறக்கிய பலமுறை சிவகார்த்திகேயன் படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய அடி வாங்கியுள்ளது அதற்கு உதாரணமாக சிவகார்த்திகேயன் நடித்த ஈரோ திரைப்படத்தை கார்த்தி நடித்த தம்பி படத்துடன் ரிலீஸ் செய்தார் இந்த இரண்டு திரைப்படமும் சுமாரான வரவேற்பை பெற்ற நிலையில் தம்பி படம் வசூலில் ஒரு சுமாரான வசூல் வேட்டையும் விமர்சன ரீதியாகவும் குடும்பங்கள் கொண்டாடினார்கள் அதைப்போல கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான சர்தார் படமும் சிவகார்த்திகேயன் நடித்த பிரின்ஸ் திரைப்படமும் ஒரே நாளில் திரையரங்குகளில் வெளியானது இதில் சர்தார் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகி நூறு கோடி வசூல் செய்தது ஆனால் பிரின்ஸ் திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது எனவே இனிமேல் இதுபோல ரிஸ்கே சிவகார்த்திகேயன் எடுக்க மாட்டார் என எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் அந்த ரிஸ்கை கையில் எடுத்துள்ளார் அது என்னவென்றால் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியிருக்கும் அயலான் திரைப்படத்தை அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாம் இந்நிலையில் ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகி வரும் இந்தியன் இரண்டு திரைப்படத்தை அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் படக்குழு வெளியிட திட்டமிட்டு இருக்கிறதாம் இந்த சூழலில் சிவகார்த்திகேயன் தன்னுடைய அயலான் படத்தை அதே நாளில் இறக்க முடிவு செய்துள்ளதாக பரவும் தகவல் ரசிகர்களுக்கு மத்தியில் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது இந்த தகவலை பார்த்த நெட்டிசன்கள் எவ்வளவு பட்டாலும் திருந்தாத சிவகார்த்திகேயன் என கூறி வருகிறார்கள்